சில்வர் ஃபில்லிங், சில்வர் அமால்கம் ஃபில்லிங்னு சொல்லுவோம். அது டிப்பிக்கலாக அந்த சில்வர் கலராக இருக்கும், டார்க்காக இருக்கும், சம்டைம்ஸ் பிளாக்காக இருக்கும். இந்த சில்வர் ஃபில்லிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு டாக்டர், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சில்வர் ஃபில்லிங்கை மாற்றணுமா, பல்லெல்லாம் கருப்பாக இருக்குன்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த க்வெஸ்டனை நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம் இந்த சேனல். பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரினு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டென்டல் அவேர்னஸ், டென்டல் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோ நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங்னா என்னென்னா, யூஸ்வலாக சில்வர் அலாய்னு பேர், சில்வர் அலாய் யூஸ் பண்ணி மர்க்குரியை மிக்ஸ் பண்ணி இதுதான் சில்வர் அமால்கம் பண்ணுவோம். இப்போ லார்ஜ்லி எல்லா ப்ராக்டிஸ்லையும் அந்த மர்க்குரி டாக்ஸிசிட்டினால மர்க்குரியே யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நான் மர்க்குரி யூஸ் ஃபில்லிங் பண்ணியே 20 மேலே ஆயிருக்கும். ஸோ மர்க்குரி பண்ணுறதே கிடையாது, இட்ஸ் மர்க்குரி ஃப்ரீ ப்ராக்டிஸ் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சில்வர் அமால்கம் பண்ணின பேஷண்ட்ஸ் வந்து கிளினிக் வருவாங்க. அவங்க டிப்பிக்கலாக கேட்பாங்க, டாக்டர் இது மாதிரி இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணுமா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங் எல்லாமே வந்து சில்வர் அலாய் ப்ளஸ் மோக்குரி கலந்து பண்ணுறது தான் இந்த அமால்கம் ஃபில்லிங். யூஸ்வலாக ஃபில்லிங் ரொம்ப சைஸ் வந்து பெருசாக இருக்கும், லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபில்லிங். டிப்பிக்கலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பல்லை செக் பண்ணி பார்ப்போம், தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அந்த ஃபில்லிங்கும் டூத் ஸ்ட்ரக்சரும் நல்லா இன்டெக்ரேட்டாக இருந்தது, அந்த ஃபில்லிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஃபில்லிங் உடையல, டூத் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருந்ததுன்னா இந்த ஃபில்லிங்கை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஃபில்லிங்கில் வந்து மர்க்குரி, ரெசிடியூவல் மர்க்குரி ரொம்ப இருக்காது, அந்த மர்க்குரி டாக்ஸிசிட்டி எதுவும் பண்ணாது. மர்க்குரி டாக்ஸிசிட்டி கிடையாது, ஏன்னா ரெசிடியூவல் மர்க்குரி இல்லை, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அந்த அமால்கம் அந்த அலாயில் வந்து கலந்ததுனால ரெசிடியூவலாக மர்க்குரி மட்டும் தனியாக இருக்காது. ஸோ அதனால் இது இந்த சில்வர் ஃபில்லிங் வாயில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் புதுசாக ஃபில்லிங் பண்ணாமல் இருக்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனில் நான் மர்க்குரி ஃபில்லிங் பண்ணுறதில்லை. ஸோ புது ஃபில்லிங் மர்க்குரி ஃபில்லிங் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை, ஏன்னா மர்க்குரி டாக்ஸிசிட்டி காரணத்துக்காக. பழைய ஃபில்லிங் இருந்ததுன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபில்லிங் வந்து ஒரு பகுதி உடைஞ்சிருக்கலாம், ஆர் பற்களில் கிராக் விழுந்திருக்கலாம். ஸோ ஃபில்லிங் உடஞ்சிருக்கு, பற்களில் கிராக் விழுந்திருக்கும்போது என்னென்னா அப்படின்னா அந்த ஃபில்லிங் லீக்கியாக இருக்குன்னு அர்த்தம், பல்லில் நாளைக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள் போது நம்ம அந்த ஃபில்லிங்கை எடுத்துகிட்டு புதுசாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபில்லிங் ரொம்ப பெருசாக இருக்குது, பற்கள் பாதி உடஞ்சிருக்குன்னா யூஸ்வலாக வந்து இன்லே ஆன்லே ஆர் அந்த எக்ஸ்ட்ரா கொரோனல் ரெஸ்ட்ரேஷன்ஸ் சொல்லுவோம். இது அப்படின்னா என்னென்னா, வாய்க்கு வெளியில் அந்த ஃபில்லிங்கை பண்ணி அந்த க்ரௌனையோ ஆன்லேயோ பண்ணி அதை வந்து நம்ம அந்த பல்லு மேலே பொருத்துவோம். இதான் வந்து இது க்ரௌன் மாதிரி ஆன ப்ராசஸ், அவுட் சைட் த மவுத் பண்ணி க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த ஆன்லைன் பேர் ஆர் க்ரௌன்னு பேர் நம்ம பொருத்துவோம். இது மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக சிம்பிளாக சொல்லப்போனால், அமால்கம் ஃபில்லிங் இருக்குது, பிரச்சனையே தரல, பற்கள் ப்ராப்ளம் தர மாட்டேங்குது, கலர் மட்டும் டார்க்காக இருக்குது, வெளியில் தெரியல ஆனால் அந்த டார்க் கலர், எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே விட்டுடலாம், ஆனால் எனக்கு பேசும்போது சிரிக்கும்போது அந்த சில்வர் ஃபில்லிங் வெளில தெரியுது, எனக்கு பிடிக்கல, ஆர் சில்வர் ஃபில்லிங் உடஞ்சிடுச்சு, பற்கள் உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் மட்டும் பல்லை ரீப்ளேஸ் பண்ண, அந்த ஃபில்லிங்கை ரீப்ளேஸ் பண்ணால் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையில் பேசுகிறேன். பிஃபோர் கோயிங், சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் அருண் ஃப்ரம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி, பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.